ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சனாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, வீட்டிலையே ரொம்ப ஈஸியாக சத்து மாவு எப்படி செய்யலான்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போடணுன்றதும், அப்புறம் அந்த சத்து மாவை வச்சு இனிப்பு கஞ்சி அப்புறம் கூழ் வந்து எப்படி செய்யலான்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் என்னென்ன திங்ஸ் வேணுமோ எல்லாத்தையுமே நான் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இதோட அளவெல்லாம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்து நீங்கள் அரைச்சிக்கலாம். இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வறுத்து அரைக்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய திங்ஸ் தான். அதாவது ஒரு சில ஐட்டம் மட்டும் பார்த்திங்கன்னா நீங்கள் கடையில் வாங்குற மாதிரி இருக்கும். அதாவது இந்த பார்லி, இது மட்டும் நீங்கள் கடையில் வாங்கணும். மீதியெல்லாம் வீட்டில் இருக்க திங்ஸ் தான். எல்லாத்தையுமே நம்ம ஒன் பை ஒன்னாக போட்டு தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த கஞ்சி பார்த்திங்கன்னா 6 மாதம் குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த சத்து மாவை யூஸ் பண்ணி கஞ்சி செஞ்சு குடிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் அடை தோசை, இல்லைன்னா நம்ம சப்பாத்தி மாவு பிசையும் போது இந்த மாவு 2 கப்பு சேர்த்து அந்த சப்பாத்தி மாவு கூட பிசையலாம். நான் இன்றைக்கி இந்த மாவு கூட வந்து எப்பயுமே பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம சத்து மாவுக்கு மாவு அரைக்கும் போது ஏலக்காய் வந்து சேர்த்து அரைப்போம். ஆனால் நான் இன்றைக்கி இதில் ஏலக்காய் வந்து சேர்த்து அரைக்கல. ஏன்னா நம்ம ஏலக்காய் சேர்த்து அரைக்கும் போது அதை வச்சு நம்ம தோசையோ இல்லைன்னா வந்து அடை இல்லைன்னா சப்பாத்தி இதெல்லாம் எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா அந்த ஸ்மெல் வந்து நல்லா இருக்காது. அதனால் நான் வந்து ஏலக்காவை சேர்த்தாம தான் இன்றைக்கி நான் இந்த சத்து மாவு அரைச்சிருக்கேன். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம இந்த சத்து மாவு இனிப்பு கூழ் செய்யும் போது வேணும்னா நம்ம ஏலக்காய் பொடி இதில் எக்ஸ்ட்ரா நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க பொருட்கள் எல்லாத்தையுமே மீடியம் ஃப்ளேமில் 1 பை 1னாக சேர்த்து எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து இது எல்லாத்தையும் நல்லா ஆற விட்டுருங்க. முடிஞ்சால் நல்லா வெயிலில் காய வச்சும் நம்ம ஈவினிங்கில் அரைச்சிக்கலாம். இப்போ நான் இதை எல்லாத்தையுமே வறுத்துட்டு நல்லா காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், நான் அரைச்சதில் மாவு நான் இந்த மாதிரி ஒரு குட்டி கப்பில் போட்டு வச்சுட்டேன், தேவையான போது எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க சத்து மாவில் இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு சத்து மாவு எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரும். அதாவது நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவு சத்து மாவு எடுத்துருக்கேன். இதில் 1 கப் தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சாஸ்பன் வச்சுக்கலாம். இதில் நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி கொதித்ததும் நாம் ஏற்கனவே கலந்து வச்சுருக்க சத்து மாவை இதில் சேர்த்து நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். நாம் டைரெக்டாக மாவை சேர்க்கும் போது கட்டி விழும். அதனால் நம்ம இந்த மாதிரி தண்ணியில் கலந்து நல்லா கரைச்சிட்டு சேர்க்கும் போது கட்டி விழாது. இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5-10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் மாவு வந்து நல்லா வேகும். உங்களுக்கு ஒழுங்காக மாவு வேகலைன்னா உங்களுக்கு வயிறு வலி வரும். அதனால் ஒரு 10 நிமிஷமாவது நல்லா வேகணும். இப்போ பாருங்கள், வெந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதில் ஒரு பாதி அளவை நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன், ஏன்னா நம்ம கூழ் செய்கிறதுக்கு. மீதி இருக்கிறதுல நான் 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதில் ஒரு ஏலக்காவை சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம சர்க்கரை இல்லைன்னா நாட்டு சக்கரை இல்லைனா வெல்லம் இல்லைனா பனங்கற்கண்டு எதுனாலும் உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் சேர்த்து இந்த இனிப்பு சத்து மாவு கஞ்சி நீங்கள் செய்யலாம். நான் இன்றைக்கி சக்கரை தான் சேர்த்துருக்கேன். இப்போது இதை நல்லா வெது வெதுன்ட்டு நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்பவே விரும்பி அவங்க குடிப்பாங்க. இதில் வேணும்னா நீங்கள் நட்ஸும் சேர்த்து அவங்களுக்கு கொடுக்கலாம். இப்போது நாம் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க மீதி அந்த கஞ்சியில் இன்றைக்கி மோர் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் சின்ன வெங்காயம், அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நீங்கள் கலந்து பெரியவங்களுக்கு தரலாம்.
இது ஊறுகாய் கூட நீங்கள் குடிக்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் காலையில் டீ காஃபி இந்த மாதிரி குடிக்கிறதுக்கு இந்த மாதிரி கஞ்சி செஞ்சு குடிச்சிங்கன்னா ரொம்பவே நல்லது. உங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.